பெற்றோர்களே, இப்போது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். மூக்கில் ரத்தம் வந்துடனே எல்லோரும் என்ன சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு இந்த சில்லி மூக்குன்னு எது, அது எங்கே இருக்குது? ஒரு மூக்கு இருக்குது, ரெண்டு துவாரம் இருக்குது. மூக்குக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் சில்லி மூக்கா, அல்லது சில்லி மூக்குங்கிறது சிலருக்கு மட்டும் இருக்குமா? அது எப்படி உடையும்? சில்லி மூக்கு உடஞ்சதுன்னா ஆபத்தா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வரும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, சில்லி மூக்கு அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா, அது அடிப்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மூக்கினுடைய உள்பகுதியில் உள்ள சவ்வு படலம் மெல்லியதாக இருக்கும். அது மூக்கினுடைய உள்ள கைப்படுற இடத்துல மிக மெல்லியதாக இருக்கும். அந்த ஏரியாவை லிட்டில்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கே இரத்த குழாய்களினுடைய அடர்த்தியும் அது இருக்கிற இடமும் காயம் ஏற்படுவதற்கு, இரத்தம் கசிவு ஏற்படுவதற்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி மேலோட்டமாகவும் இருக்கும். நிறைய குழந்தைகள் என்ன செய்யும், இந்த சளி பிடிச்ச உடனே மூக்கை அழுத்தி தேய்க்கும். சளி பிடிச்சிருக்கும் போது மூக்கில் சளி கட்டியிருக்கும், அதனால் உள்ளே விரல் விட்டு நோண்டிகிட்ருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, லேசாக மூக்கில் அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா, உள் மூக்கில் லேசாக ஒரு குத்து விட்டாவோ, முக்கியமாக பாக்ஸிங்கில் பார்த்துருப்பீங்க அல்லது சண்டை போடுறவங்க பார்த்துருப்பீங்க, மூக்கு மேலே ஒரு லேசாக ஒரு தட்டு தட்டினாங்கனாவே உடனே ரத்தம் கொட கொடன்னு கொட்டும். இது பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பயத்தை பீதியை கிளப்பும். இவ்வளோ ரத்தம் வந்துருச்சு, ஏதோ பெரிய காயமாயிருச்சு அப்படின்னு. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சளி பிடிச்சிருக்கிற போது மூக்கை நல்லா அழுத்தி சிந்துவாங்க. நல்லா சிந்து, அப்போ தான் உள்ளே இருக்கிற சளியெல்லாம் வரும் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஏதோ உள்ளே ஏதோ ஒரு இடத்துல ஒரு டேங்க் மாதிரி அதில் சளி இருக்குது, வர்ற சளியை சிந்தி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா மூக்கு சளி சரியாக போயிடும் அப்படிங்கிற தவறான நம்பிக்கை. அந்த சளின்னு சொல்கிறது என்னென்னா, மூக்கு சவ்வு படலத்திலிருந்து சுரக்கிற ஒரு மெல்லிய திரவம். அது நிறையா காரணங்களால், கிருமிகள், அலர்ஜி, அந்த மாதிரி தூசு, அல்லது கிளைமேட் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால மூக்கு சவ்வு படலம் அதை வெளியேற்றுவதற்கு உதவி செய்வதற்காக ஒரு தண்ணி மாதிரி திரவத்தை சுரக்கும். அது சளியாக இருக்கிற பட்சத்தில், கிருமியினால் ஏற்படக்கூடிய சளியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் நாள் ஆகும் சரியாக. அலர்ஜியாக இருந்தால் சில மணி நேரத்துலேயே சரியாயிடும். இப்போ தெரிஞ்சிட்டோம், சில்லி மூக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. மூக்கினுடைய உள்பகுதியில் இருக்கிற சவ்வு படலத்தில் ஏற்படக்கூடிய காயத்தினால தான் இரத்த கசிவு ஏற்படுகிறது. நிறையா சினிமா படங்களில் நிறைய அதில் பார்த்துருப்போம், மூக்கில் ரத்தம் வந்த உடனே கதாநாயகனுக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு தான் எல்லோரும் பயந்து வருவாங்க. இரத்த கசிவு ஏற்படுவது நான் சொன்ன மாதிரி நிறையா நேரங்களில், 90% தடவைகளுக்கு மேலாக குழந்தைகள் மூக்கை அழுத்தி தேய்ப்பது, மூக்கை சிந்துவது, மூக்குள்ள விரலுடுவது மூலமாக தான். காயம் ஏற்படும்போது நான் சொன்ன மாதிரி அந்த சவ்வு படலத்தில் காயம் ஏற்படுவதனால இரத்த கசிவு வரும். சரி, இது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? எந்த பக்கம் மூக்கு வலது பக்க துவாரத்துலேயோ இடது பக்க துவாரத்துலேயோ வருதுன்னா, ஒரு 3 நிமிஷம் அழுத்தி கட்டை விரலை வச்சு அழுத்தி பிடிக்கணும். வாய் வழியே நல்லா சுவாசம் இழுத்து விடணும். அப்போது இரத்த கசிவு தானே நின்றுடும். முதல்ல சொன்ன மாதிரி மூக்கு சிந்துறது, அப்புறம் மூக்கு துவாரத்தில் குழந்தைகளை விரலை விட்டு நுழைப்பதனை நம்ம தடுப்பதற்கு அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும். அடிபட்டுருச்சு அப்படின்னா, ரெண்டு மூக்குலேயும் கொடகுடன் ரத்தம் வந்துன்னு என்ன செய்யணும், கட்டை விரலையும் ஆள்காட்டு விரலையும் ரெண்டு மூக்கு துவாரத்தின் மேலே அழுத்தி வைத்து, அழுத்தி பிடிச்சிக்கணும். அந்த இடத்த சாய்ச்ச மாதிரி வைத்து கொண்டு வாய் வழியாக நல்லா சுவாசிக்கணும். சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ளே சரியாயிரும். அதுக்கு மேலே சரியாகல, ரத்த கசிவு வந்திருந்ததுன்னா மருத்துவரிடம் போனீங்கன்னா அவங்க சில மருந்துகள் சேர்த்து அந்த பஞ்சு துணியிலேயோ, காஸ் என்கிற பஞ்சு துணியில் வச்சு உள்ளே பேக்கிங் பண்ணுவாங்க. அது பண்ணி எடுத்தாங்கன்னா உடனடியாக அந்த கசிவு நின்று போயிடும். எனவே இனிமேல் சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நாம் செய்யக்கூடிய முதலுதவியான கட்டை விரலை வச்சு எந்த பகுதியில் எந்த பக்கத்தில் வருதோ அழுத்தி 3 நிமிஷம் பிடிச்சிட்டோம்னாவே தானே மூக்கில் ரத்தம் வருவது நின்றுவிடும். அடிக்கடி வந்துச்சுனாவோ, அல்லது 2 பக்கம் வந்தாவோ, 3 நிமிஷத்துக்குள்ளே குறையிலினாவோ, நீங்கள் உடனடியாக மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது. நன்றி பெற்றோர்களே, மீண்டும் மறுமுறை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.